நமஸ்காரம் பகவத்கீதையில் பதினோராவது அத்தியாயத்தில் வர கிருஷ்ணரோட பெயர்கள் நம்ம கேட்டேன் இருக்கோம் அத்தியாச்சரியமான பெயர்கள் இதில் வருது ஏன்னா அர்ஜுனனோட மனோபாவங்கள் அந்த மாதிரி இருக்கு பதினோராவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விஸ்வரூப தர்சனம் கொடுக்குறார் அந்த நேரத்தில் அர்ஜுனனோட மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட வாயிலேருந்து வர பெயர்கள் எல்லாம் பல்வேறு பரிமாணங்களில் வருது அதை நம்ம ஒரு அர்ஜுனனாக இருந்து இங்கே இருக்கோம் எந்த மாதிரியெல்லாம் கிருஷ்ணர் அவர் புகழ்பாடினார்னு இதுக்கு முந்தின பாகத்தில் நம்ம தேவேஷ அப்படின்னு அர்ஜுனன் எப்போ கிருஷ்ணரை கூப்பிட்டார் அப்படின்னு ரெண்டு ஸ்லோகங்களில் பார்த்தோம் இன்னும் ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும் பதினோராவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை மறுபடியும் தேவேஷ அப்படின்னு கூப்பிடுறார் அதுக்கு என்ன காரணம் முன்னாடி வேற மாதிரி கூப்பிட்டார் இப்போ வேற அர்த்தத்தில் கூப்பிடுறாரா தேவேஷ அப்படின்னா தேவர்களின் நாயகன் அப்படின்னு அர்த்தம் தேவர்களன் நாயகனா கிருஷ்ணர் இருந்தா அதனால அர்ஜுனனுக்கு என்ன எதுக்கு அந்த மாதிரி கூப்பிடணும் அப்படின்னா நிறையா ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கு முதல்ல ஸ்லோகத்தை பார்க்கலாம் கஸ்மாச்ச தேனன்ன மேரண் மகாத்மன் கரி அசேம் பிரம்மணோப்யாதி கர்த்ரேம் அனந்த தேவேஷ ஜெகந்நிவாச துவமக்ஷரம் சத சத்பரம் எத் இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றார் ஹே கிருஷ்ணா உன்னை ஏன் எல்லோரும் வணங்கக்கூடாது அப்படின்ட்டு எதுக்கு அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இதோட அர்த்தம் புரியும் இப்போ பதினோராவது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டார் அர்ஜுனர் பார்த்த உடனே கிருஷ்ணருக்குள்ளேயே வந்து பிரம்மாவை பார்க்குறார் ஈசனை பார்க்குறார் மற்ற எல்லா தேவர்களையும் பார்க்குறார் பிரபஞ்சமே அவருக்குள்ளே இருக்குது இந்த யுத்தம் உட்பட எல்லாத்தையும் அங்கே பார்த்த உடனே அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார் நீ யாரு அப்படின்ட்டு அதுக்கு கிருஷ்ணர் ஒரு ஆச்சரியமாத பதில் சொல்றார் காலோஸ்மி அப்படின்ட்டு நான் காலம் எல்லாத்தையும் விழுங்கிறதுக்கு இப்போ இங்க வந்திருக்கேன்ட்டு அவரோட அவதார ரகசியத்தை சொல்றார் அப்போ அர்ஜுன் எனக்கு புரியறது நம்ம இந்த யுத்தம் புரிஞ்சாலும் சரி இந்த யுத்தத்துல நம்ம பங்கேற்கலைனாலும் சரி இந்த அழிவானது கிருஷ்ணர் முடிவு பண்ணது அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார் அவர் தான் எல்லாத்தையும் விழுங்க போறார் அதனால இதுல நம்மளோட இது ஒண்ணுமே இல்லை சத்ரியனா என்னோட தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை தான் என்னோட வேலை அப்படிங்கிற விஷயம் அர்ஜுனனுக்கு அதுக்கப்புறம் அர்ஜுனன் விழுந்து வணங்குறார் கிருஷ்ணரை ஒவ்வொரு நான் திக்க வணங்குறேன் கிருஷ்ணா அப்படின்ட்டு விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப கிருஷ்ணரை வணங்குறாரு வணங்கிட்டு இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொல்றாரு அந்த ஸ்லோகம் நம்ம முன்னாடியே ரிஷிகேசா அப்படிங்கிற பதம் வரும்போது பார்த்திருக்கோம் அங்க சொல்றார் ஹே கிருஷ்ணா நீதா ரிஷிகேசன் ரிஷிகேசன் அப்படின்னா புலன்களின் நாயகன் அப்படின்னு அர்த்தம் யாரோட புலன்களின் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தோட புலன்களின் நாயகன் நம்மளோட ரிஷிகேசனான கண்ணன் அப்போது இந்த ராட்சஸர்கள்லாம் உன்னை பார்த்து அஞ்சு ஓடுறா இந்த சாதுக்கள்லாம் உன்னோட பேரை புகழ் பாடுறதுல அவ்வளவு ஆனந்தம் அனுபவிக்கிறா அவ திரும்ப திரும்ப உன் பேரை பாடிட்டு இருக்கா அப்படிங்கிறான் அப்போ பெருமாளோட பேர் பாடுறதுல ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா அப்படின்னு கிருஷ்ணனோட பேரை நம்ம பாடுறதுல தான் ஆனந்தம் இருக்கு அவரை புகழ் தான் நம்மளோட வாழ்க்கை குறிக்கோள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எல்லா சாதுக்களும் உன்னை வணங்குறா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்ற உன்னையே வணங்க மாட்டா அப்படின்ட்டு ஏன்னா இப்போ நம்ம யாரையாவது வணங்கணும் அப்படின்னா சாதாரணமாக நம்மளோட பெரியவாளாக இருந்தா நம்ம வணங்குவோம் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர் தான் வணங்குவோம் நம்மளோட ஆசான்களை வணங்குவோம் இந்த மாதிரி யார் நம்மளுக்கு என்ன பண்ணாலும் இல்லை நம்மளோட பெரியவா ஞானத்துல பெரியவா வயசுல பெரியவா எதுவாக இருந்தாலும் நம்ம வணங்குறோம் இல்லையா கிருஷ்ணர் யாரு ஞானத்துல வீரியத்துல எல்லாத்துலேயும் பிரபஞ்சத்தை யார் உருவாக்குறாலும் அந்த பிரம்மா அந்த பிரம்மாவை உருவிதா உருவாக்கினான் இல்லையா கிருஷ்ணன் அப்போ பிரம்மாண்டம்னு சொல்றோம் அந்த மாதிரி எத்தனை பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்காரு நம்மளோட கிருஷ்ணர் அப்போ உன்னை ஏன் கண்டா எல்லாரும் வணங்க மாட்டா அப்படின்னு இங்க அர்ஜுனன் சொல்றாரு சொல்லிட்டு சத் அசத் அதையும் தாண்டின எல்லாமே நீதானே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலேயே நாலு பத பிரயோகம் பண்றார் இங்க சொல்றார் கண்ணா நீ மகாத்மா அப்படிங்கிறார் அனந்த அனந்தன உனக்கு முடிவே இல்லாதவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷ ஜெகன் நிவாச அப்படிங்கிற பேரை அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்கார் இந்த மூணு ஸ்லோகத்துல தேவேஷங்கிற பேர் வருது இல்லையா மூணுத்துலயுமே அர்ஜுனன் தேவேஷ ஜெகநிவாச ஜெயவேஷ நிவாச அப்படின்னே உபயோகப்படுத்திருக்கார் ஏன் இந்த ரெண்டு சொற்களையும் ஒன்னா சேர்த்திருக்கார் அப்படின்னா தேவேஷ அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நீ அப்படின்னு அர்த்தம் நம்ம தேவன அவங்களே கடவுள் அப்படின்னு வணங்குறோம் இல்லையா அவர்கள் எல்லாரோட தலைவன் நீ அப்படிங்கிறதுனால நீ வணக்கத்துக்குரியவன் ஆனா அவ்வாளுக்கு மட்டும்தானா நீ தலைவன் ஜெகந்நிவாச இந்த ஜெகத்தே உனக்குள்ள இருக்கே விஸ்வரூபத்துல நான் எல்லாத்தையுமே உனக்குள்ள பாக்குறேனே நீ ஜெகந்நிவாசன் இந்த ஜெகத்தே உன்னோட உருவமா இருக்கே உன்னோட உருவத்தில் ஜெகத் எல்லாமே இருக்கே கிருஷ்ணா அப்படின்ட்டு நீ ஜெகத்துக்குள்ள இருக்க ஜெகத் உனக்கு உருவமா இருக்கு ரெண்டுமே ஜெகந்நிவாசன்னு சொல்லிட்டு அதனால ஜெகத்துக்கு ஒன்று சரணாகதி பண்ணதை தவிர வேற வழி கிடையாது அதனால நீ ஜெகந்நிவாசன் அப்போ ஜெகத்துக்கே நீதான் போது எனக்கும் நீதானே சரண்யன் அப்போ என்னையும் நீதானே காப்பாற்ற போற கிருஷ்ணான்ட்டு ஜெகந்நிவாச தேவேஷ ஜெகநிவாச தேவர்களுக்கு நீ எப்படி தலைவனோ அந்த மாதிரி எனக்கும் நீ

அதனால யாரு நம்மளோட சரண்யன் அப்படின்னா பெருமாள்கிட்ட போய் அவ எல்லாம் கேக்குறா எங்க எல்லாரையும் நீ ரஷிச்சு கொடுக்கணும்னு யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவ எல்லாரையும் காப்பாத்து வரலையா இப்போ வந்து தேவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தேவர்களுக்கு மட்டும்தான் ரஷ்ப்பாரா அப்படின்னா தேவ குணங்கள் படைத்த எல்லாருக்கும் ரட்சிப்பா எப்படி தேவ குணங்கள் நம்மளுக்கு வரும்னா அவன்கிட்ட சரணாகதி பண்ணோம்னா நம்மளுக்கு குணங்களையும் அருளி நம்மளுக்கு அவன் ரட்சணவும் பண்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் அப்படின்ட்டு நல்ல விவரணமாக வந்து பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லிருக்கார் அர்ஜுனா இதெல்லாம் தெய்வ சம்பத் இது எல்லாத்தையும் வளர்த்துக்கோ அப்படின்ட்டு நிறையா உபதேசங்கள் நம்மளுக்காக அர்ஜுனனுக்கு பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் அப்போது அந்த தெய்வ சம்பத்தை நம்ம வளர்க்க வளக்க வளர்க்க நம்மளுக்கு வந்து அவன்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு தோணும் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா அளவே இல்லாமல் அவர் நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் காப்பாற்றுவர் அதனால் அவர் தேவேஷன் இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் குழந்த பிரகலாதனுக்கு அருள் புரிஞ்சாரு குழந்தை பிரகலாதன் தெய்வ வம்சத்துலயா பிறந்தா இல்ல ஹிரண்ய கசிபுவோட புத்திரனா ஏன் அவ்வளவு பக்திமான வந்து ஹிரண்ய கசிபுவோட கொண்டு வரணும் கிருஷ்ணர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் காட்டுறதுக்காக பாரு ஒரு அரக்கனோட மகன்களுக்காக நான் பிரகலாதனை ரட்சிக்காம இல்லையே எவ்வளவு அருமையா அவனை ரட்சிச்சு கொடுத்தேன் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாரு ராவணனோட தம்பியா இருக்கிற விபீஷனை ரட்சிச்சு கொடுக்குறார் ஏன்னா சாத்விக குணம் படைத்தவனவன் அப்போ தெய்வ குணங்கள் யார் இருக்கும் அவால ரஷ்ப்பர் தெய்வ குணங்கள் வரத்துக்கு நம்ம அவள்ட்ட சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறது தெள்ள தெளிவா அது இல்லையா இப்போ அந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டா எங்களுக்கு காப்பாத்து எங்களோட சொத்து எல்லாமே இப்போ நஷ்டமாயிடுச்சு நீதான் எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும்னு அதுக்கு பெருமாள் ஒரு ஐடியா கொடுத்தா போதும் இல்ல ஐடியா குடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா இந்த பார்க்கடல் இருக்கு அத நீங்க வந்து கடைந்தேள் அப்படின்னா உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் அதனால உங்களுக்கு இழந்த எல்லா சொத்தும் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கற சொல்லிட்டு விட்டுடலாம் இல்லையா இந்த காலத்துல மேனேஜ்மெண்ட்ல சொல்றோம் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு பெருமாள் தேவர்களுக்கு எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணார் அப்படின்னு இந்த சரித்திரத்தை நம்மளுக்கு ஆச்சரியமா புரியும் இந்த சரித்திரம் வந்து விஷ்ணு புராணத்துல வந்திருக்கு பாகவதா புராணத்துல வந்திருக்கு மகாபாரதத்துல வந்திருக்கு எல்லாத்துலயுமே கொண்டாடுறா இல்ல பெருமாளோட குணங்களை இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா சரி நீங்க போய் பார்க்கடல கடைங்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய பார்க்கடல் அதுக்கு கடையணும்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒரு மத்து வேணுமே அதனால மந்திர மலையே அவ மத்தாக்கினா சிவனோட கழுத்தில் இருக்கிற வாசுகி சர்ப்பம் இருக்கு இல்லையா அதையே வந்து அவ கயராக்கினா அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்படின்ட்டு தேவர்களும் மசூரர்களும் பார்க்கடலை கடைந்ததை பற்றி சொல்லுது அப்போது கொஞ்சம் அவ கடையை கடையை கடைய அந்த வேகத்தில் என்ன தான் அந்த மந்திர மலை அப்படியே நழுவி கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டு தான் உடனே பெருமாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுருக்கலாம் இல்லையா தானே ஒரு மகா கூர்மமா வடிவெடுத்து அந்த மலையை தன்னோட முதுகுல தாங்குறார் அப்படின்னு சரித்திரம் அப்போதான் பெருமாள் கூர்மா அவதாரம் எடுத்தார் ஒரு மலையை ஒரு கூர்மமானது முதுகில தாங்கணும்னா எவ்வளவு பெரிய கூர்மமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம் அப்படி ஒரு மலையை கொண்டு வந்து முதுகுல வச்சா முதுகு வலிக்காதோ அப்படின்னா சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் ஆச்சரியமா சொல்ற தன்னோட தசாவதார ஸ்தோத்திரத்துல அந்த முதுகுல வச்சு கடையிறா இல்லையா அந்த மத்து மாதிரி ரெண்டு பக்கமும் அது பெருமாளுக்கு முதுகு சொரிஞ்சு விடுற மாதிரி சுகமா இருந்துதான் அந்த சொறிஞ்சி விடுறதுல தான் தூங்கி கொரட்ட சத்தம் வருதுதான் அவரோட சுவாசம் நிசுவாசத்துல கொரட்ட சத்தம் வருது அந்த சத்தமானதை வா எல்லாரையும் ரட்சிக்கட்டும் என்ன அந்த ஜலத்தில் கொரட்ட வச்சு அப்படியும் இப்படியும் நகரர் தான் அந்த கொரட்ட சத்தமே இவளை ரட்சிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அத்தியாசியமாக மூணாவது ஸ்லோகத்தில் தசாவதார ஸ்லோத்தத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் அந்த மாதிரி மகா கூர்மாவை வந்து ரட்சித்தார் சரி அவ்வளவுதானா அவர் பண்ண ரட்சனை அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மலை மேல குதிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ கீழே சப்போர்ட் வந்துட்டு ஆனா மேல எகிரினா என்ன பண்ண முடியும் அதனால மறுபடியும் தானே வந்து அந்த மலைக்கு மேலேயும் மேல பெருமாள் ஆண்டாள் திருப்பாவையில ஆச்சரியமா இதை அனுபவிக்கிறா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைனு வங்க கடல் கடைந்தா தேவர்களும் அசுரர்களும் அப்போ மாதவன் மா மகாலட்சுமி தானே நம்மளுக்கு வந்தா அந்த தாயாரோட சேர்ந்த பெருமாள் தானே நம்மளை ரஷிக்கிறர் தானே நம்மளுக்கு சர்வா ஈஸ்வரியங்களும் வருது அப்படின்ட்டு சுவாமி ஆளவந்தா சத்துஸ்லோக்கியில நம்மளுக்கு சொல்லியிருக்கா அந்த மாதிரி மாதவன் ஆனா அந்த மாதவன் ஆனா இந்த தேவர்கள்லாம் அந்த அமிர்தத்துக்காக போய் கடைஞ்சாலே முக்கியமான விஷயத்தை விட்டுட்டாளே அப்படிங்கிறா எது முக்கியமான விஷயம்னா அந்த மேலே ஏறி உட்கார்ந்தார் இல்லையா நம்மளோட பெருமாள் அப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையும் போது பெருமாளோட கூந்தலானது அவ்வளவு அழகா ரெண்டு பக்கமும் அசையல் தான் அதனால கேசவனே அப்படிங்கிறா அவ்வளவு அழகான கேச பாசங்கள் உடையவன் கேசவன் இந்த அமிர்தத்துக்கு ஆசைப்பட்டவா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தாளா இல்லையா அப்படின்ட்டு ஆண்டாளிங்க அனுபவிக்கிறா வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆச்சரியமா மேலையும் தானே இருந்து கீழும் தானே இருந்து இந்த தேவர்கள் மேலே வாசுகியோட விஷம் வந்துட போதேன்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் வால் பகுதியை புடிச்சுக்கோங்கோ ஏன்னா அந்த முகப்ப பகுதியிலேருந்து வாசுகி ஆலகால விஷத்தை காக்குவாளாம் அப்போ தேவர்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளாம் தம்பிட்ட சரணாகதி பண்றா அவளை காக்காத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வால் பகுதியை புடிச்சுக்கோங்க அப்படின்னாலாம் அப்போ அதை வந்து அவ கடைஞ்சுருக்கா கடைந்து முடிச்ச அப்புறமும் இவரோட வேலை முடியல இருந்து அமிர்தம் வருது அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப உலகத்திலேயே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அழகான மோகினி அவதாரத்தை பெருமாள் மேற்கொண்டார் அந்த மோகினியா வந்து எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுக்கிறார் இப்ப கூட நம்ம கோவில்ல எல்லாம் போனா பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் பண்ணுவா அந்த அலங்காரம் வேற எந்த அலங்காரத்தோடையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அத்தியாச்சரியமான அலங்காரமா இருக்கும் அந்த மாதிரி தானே ஒரு பெண் வடிவுல வந்தார் மோகினியா இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள்லயும் இருந்து அந்த தேவர்களை காப்பாத்தினார் இல்லையா கிருஷ்ணர் அந்த மாதிரி இப்போ நம்மளோட அர்ஜுனனை காப்பாற்றுறார் கிருஷ்ணர் எப்படி அப்படின்னா முதல்ல தூது போனார் தூது போனடோட நின்று அவர் பாண்டவர்களுக்கு பண்ண உபகாரம் அப்படின்னா ஒரு சாதாரண நரனுக்கு தான் தேரோட்டியா இருந்தார் இல்லையா அர்ஜுனனுக்கு பெருமாள் தேரோட்டார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்யம் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தார் தேரோட்டியா இருந்த அதே நேரத்தில் தான் ஒரு ஆசான் ஆச்சாரியன் அப்படின்னு இருந்து கீதோபதேசம் அர்ஜுனனுக்கு கொடுத்தார் நம்ம எல்லாருக்கும் கீதோபதேசம் கொடுத்து எல்லா லோகத்துக்குமே ஆச்சாரியனானா இல்லையா நம்மளோட கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார் தான் தான் கடவுள் அப்படின்னு நிரூபிக்கிறார் அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லா விதமாகவும் இருந்து அர்ஜுனனுக்கு ரட்சணம் பண்ற இப்போ நம்ம எல்லாருக்கும் எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னா இந்த சமுத்திரம் அத்தனும் போது தன்வந்திரியா வந்து ஆயுர்வேதம் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆயுள் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்க உபயோகப்படுத்துங்கோ வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத சாஸ்திரத்தை நம்ம கொடுக்குற இந்த மாதிரி தேவேஷனா இருக்கிற பெருமாள் ஜெகந்நிவாசனா நம்ம ஒவ்வொருத்தரையும் காப்பாத்திட்டு வரார் அப்படிங்கிறதுக்கு இது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த எபிசோட நம்ம அப்படியே பார்க்கணும் அப்படின்னா பேங்காக் ஏர்போர்ட்டில் போனோம் அப்படின்னா அழகாக இதை வந்து தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் சமுத்திர மத்தனம் கீழே வந்து பெருமாள் கூர்மா அவதாரம் எடுத்தது மேலே ரொம்ப அழகாக நம்மளோட கேசவனா பெருமாள் நிற்கிறது எல்லாமே நம்ம வந்து ஸ்வர்ணபூமி அப்படிங்கிற பேங்காக் ஏர்போர்ட்டில் போனால் அழகாவா சொல்லியிருக்கா விஷ்ணு புராணத்தில் இது வருது அப்படின்ட்டு அங்கே விளக்குறையும் கொடுத்துருக்கா இது அவளோட பாரம்பரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக அங்கே டிபிக் பண்ணியிருக்கா இந்த மாதிரி சனாதன தர்மத்தில் அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கும் போதும் பெருமாள் என்னெல்லாம் பண்ணி நம்மள காப்பாற்றுறார் சுவாமி தேசிகன் ஆச்சாரியர் பற்றி சொல்லும்போது சொல்லுவார் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்குன்ட்டு அந்த பெருமாளை காமிச்சு கொடுக்குற அந்த ஆச்சாரியனுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே வாழ்க்கையில அது சற்றுதானே அப்படின்ட்டு இங்க நம்மளோட கிருஷ்ணர் ஆச்சாரியனாகவும் இருந்து நம்மளுக்கு கடவுளாகவும் இருந்து தேவேஷனா ஜெகன் நிவாசனா நம்ம எல்லாரும் சரணடையத்துக்கு ஒரே இடமா இருக்கா அவருக்கு நம்ம என்ன பண்ணா தகும் எப்போ பார்த்தாலும் அவரோட பேரை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதனால தேவேஷாய நமகா அப்படின்னு சொல்லலாம் கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம் நன்மைகள் பல வெல்வோம் கிருஷ்ணா ஹரே கேசவா கோவிந்தாவா சுதேவா பகவன் जनार्दना